Hey Chingus, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நாம பார்க்க போறது Walk into your memory-ல எபிசோட் நம்பர் 6 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா டியான் மயங்கி விழுந்திருப்பாங்கல்ல, அதனால அவங்கள ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து மிங் சேர்த்திருக்காங்க. மிங் கிட்ட டாக்டர் சொல்றாங்க அவங்க ரெண்டு மூணு நாளா ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல, அதனாலதான் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, மத்தபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டியானோட போன் ரிங் ஆகுது. அத மிங் எடுத்து பேசுறாங்க. அதுல வந்துட்டு $3,00,000 கடன் கொடுத்திருப்பாங்கல்ல, நீ நம்மளோட ஹோட்டல்ல இருக்கக்கூடிய கல்யாணம் பண்றதை பத்தி தான் என்கிட்ட கேட்டியானு நம்ம ஹீரோயினும், ஆமா வேற யாரோட கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட பேச போறேன், நம்ம ரெண்டு பேரோடதையா, சான்ஸே கிடையாதுன்னு ஹீரோவும், ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும், நீ எதுக்காக நினைக்கிறேன்னு ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்களா. ஹீரோவும், சரி ஓகே நான் அதை பத்தி யோசிக்கிறேன், ஆனா நீ நம்மளோட கான்ட்ராக்ட பத்தி எதுவுமே பேசலையே, அதுக்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின், இதுவரைக்கும் நீ இந்த மாதிரி ரோட்டு கடையில வந்து சாப்பிட்டுருக்கவே மாட்டேல்ல, இது உனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கா அப்படின்னு பேச்சு அப்படியே மாத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. மிங் தான் கால் பண்ணி டியானுக்கு ஒரு ப்ராப்ளம், உடனே என் கூட வாயின் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டு டியானுக்கு ப்ராப்ளமா, நீ ஏன் என் கூட வா அப்படின்னு ஹீரோயின கூப்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா மிஸ்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போகும்போது பின்னாடி ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். டோர்ல இருக்கக்கூடிய சின்ன ஓட்ட வழியா பாக்குறாங்க, ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருச்சா, அதனால பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து மூச்சுல அடிச்சு விட்டுட்டாங்க. அப்பதான் வந்தாலும் ஏய் நான் தான் ஹெட் செஃப், அடிக்காத நிறுத்த நிறுத்த அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்மா பார்த்தா நிஜமாவே அது ஹெட் செஃப் தான். அப்படி இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் மிங் எல்லாருமே அந்த அடியாள்களை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அடியாள்கள் எல்லார்கிட்டயும், ஏண்டா அந்த பொண்ணை இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க, உங்களுக்கு அவ எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்டா $3,00,000 சொல்லிடுறாங்க. உடனே மிங்கும், அதே பிடிடா ஒரே நாளில $650,000 கூடும், நீ போன்ல சொல்லும்போது $3,00,000 தானே சொன்னேன்னு. அதுக்கு அந்த ஆளும், ஆமா இது கந்த வட்டி இப்படிதான் ஓடும், உன்னால கட்ட முடிஞ்சதுன்னா கட்டு, இல்லனா அந்த பொண்ணு கிட்ட எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது, அப்படியே அவன அடிக்கலாம் போறாங்க. ஹீரோ தடுத்துட்டு கொஞ்சம் அமைதியா இரு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேல அப்படின்னு சொல்லும் போது இந்த அடியாள்களோட பாஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சார் நீங்களா, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு நான் உங்க கிட்ட சொன்னேன்ல சார், அந்த பொண்ணோட விஷயம் தானே, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணு எங்க கிட்ட $2,00,000 தான் கடன் வாங்கி இருந்தா, அதை நான் அப்படியே வாங்காமலே விட்டுட்டு சார் அப்படின்னு அடியாள்கள் எல்லாருக்கும் செம ஷாக்கு, என்னடா இவன் ஹீரோ கிட்டயே பதுங்கி போறானே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீங்க வட்டியே கழிச்சுட்டு அசல மட்டும் வாங்கிக்கோங்க, மிங்க உங்களுக்கு காசு கொடுப்பா அப்படின்னு மிங்க வச்சு காசு கொடுக்க சொல்லிட்டு, இனி எவனாவது யான் பக்கத்துல போனீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவே அப்படின்னு அந்த ஆளும், ஆ சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பியாச்சு. இந்த பக்கம் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதுனால ஹெட்ஃபோன் கண்ணெல்லாம் போச்சு. மிஸ்மா கேக்குறாங்க, உன்னை யார் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர சொன்னதுன்னு. அதுக்கு ஹெட்ஃபோன், யார் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, பக்கத்துல இருக்கே அதுதான் என்னோட ரூம், நீ இங்க மாறி வந்திருக்க அப்படின்றது யாருக்கு தெரியும், நான் எப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தேன், அப்போ உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு நினைச்சுதான் வீட்டை எட்டி பார்த்தேன், மத்தபடி எல்லாம் எனக்கு ஒண்ணு ஃபாலோ பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, எனக்கு கண்ணு சரியாயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்களா. அதுக்கு மிஸ்மா சொல்றாங்க, ஆமா ஆமா என்ன ஃபாலோ பண்ணணும்னா பசங்க ரொம்ப அழகா இருக்கணும்னு. அது அப்படியே ஹெட்ஃபோன்க்கு தலைக்கேறது வந்து உட்கார்ந்துட்டு, என்ன நீ சொல்லிட்டு இருக்க, என்னோட ஃபேஸ பாரு, நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா அழகா இருக்கேன் தெரியுமான்னு. மிஸ்மாவும், எனக்கு ஒண்ணும் உங்களோட ஃபேஸ்ல அழகு தெரியலையே, சுருக்கங்கள் தானே தெரியுது, உங்களுக்கு வயசாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹெட்ஃபோன், போது போது நிறுத்து, இவ பெரிய அழகின் மனசுக்குள்ள நினைப்பு அப்படின்னு திட்டிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு டியானா பார்க்க நம்ம ஹீரோயின் போகும்போது மிங் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ, எதுவா இருந்தாலும் ஏன் முன்னாடி சொல்லு, அதுவும் அவன் கையை விட்டுட்டு சொல்லு அப்படின்னு பொறாம படுறாங்க. மிங் உடனே, சரி இருடா வயத்தறிச்சல் பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ தயவு செஞ்சு அந்த காசை நீ தான் டியானுக்கு பதில்
நல்லா கட்டினேன் அப்படின்னு சொல்லு, இல்லைனா அவள் கண்டிப்பாக என்னோட காசை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நீ நிஜமாவே சின்சியராக தான் டியானா லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்களா. மிங்கும், வேற உனக்கு எப்படி தெரியுது நான் நிஜமாவே அவளை லவ் பண்ணுறேன்னு. நம்ம ஹீரோயினும், அப்படின்னா கண்டிப்பாக அவகிட்ட உன்னை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ மிங்கு கூப்பிட்டு, பரவாயில்லையே, எப்பத்துலேருந்து நீ இப்படி உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு எனக்கு தெரியலையே. சரி, இன்னைக்கு ஃபுல்லா ஜியான் கூட நீயே இரு, நான் ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. மிங்கு டியான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு டியான் மொழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில போகக்கூடிய நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, பரவாயில்ல, நீ கொஞ்சம் கூலா தான் இருக்க, நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்னு. நம்ம ஹீரோவும், அட்லீஸ்ட் இப்போ ஆச்சும் உனக்கு என்ன பத்தி புரிஞ்சதே. ஆமா, நீ எல்லாரை பத்தியும் கவலைப்படுற, ஆனா நான் உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தேன், அதை பத்தி கவலைப்படுறியா? ஒழுங்கா என்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீகெயின் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனு. ஹீரோயினும், ஆமா நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ டைரி எல்லாம் எழுதுவியா? டைரி எல்லாம் எழுதுனா அதை பார்த்தாலே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிடுமேன்னு. நம்ம ஹீரோ, டைரி என்கிட்ட இருந்துச்சுன்னா எதுக்குடி நான் உன்னை தேடி வர போறேன் அப்படின்னு காரை திறந்துச்சு முன்னாடி சீட்ல உட்கார சொல்றாங்க. ஹீரோயினும், நீ எப்போ என்ன பின்னாடி தானே உட்கார சொல்லுவ, நான் எதுக்காக முன்னாடி இருக்கணும்னு. ஹீரோவும், நான் பின்னாடி திரும்பி பேசி பேசி எனக்கு கழுத்து வழியே வந்துடும் போல இருக்கு, ஒழுங்கா முன்னாடி சீட்ல ஏறு அப்படின்னு ஹீரோயின முன்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ, சரி நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு நீ பதிலே சொல்லலையே, டைரி எல்லாம் நீ எழுதுவியான்னு கேட்கவும், நம்ம ஹீரோவும், டைரி எல்லாம் பொண்ணுங்க தான் எழுதுவாங்க, நான் எல்லாம் எழுத மாட்டேன், என்னோட மெமரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கண்ணை பார்த்துடுறாங்க. ஹீரோவோட மெமரிக்குள்ள இப்போ உள்ளேயே டிராவல் பண்ணியே போயிடுறாங்க. உள்ள ஒரு பையன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்குமா, அந்த பையன் யாரு அப்படின்னு நேம் போட பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஏய் ஹீரோ, ஹீரோ அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின் கண்ணுக்கே தெரியல. இப்போ நம்ம ஹீரோ எழுந்திருச்சு வெளியில போறாங்க, அங்க ஒரு பொண்ணை எல்லாரும் கூட்டிட்டு போறாங்களா. நம்ம ஹீரோ உடனே தலை வலிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயந்து ஹீரோயின ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இந்த பொண்ணு சரியா தூங்குனாளா என்னன்னு தெரியல, இவ டீப் தூக்கத்துல இருக்கா, அவ்வளவுதான், சிடி ஸ்கேன் எல்லா ஸ்கேனும் பண்ணியாச்சு, இவ நல்லா தான் இருக்கா, தூங்கி எழுந்திருச்சானா எல்லாம் சரியாயிடும், பயப்படாதீங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ இப்போ, ஆடி பாவி, இப்படி தூங்கி என்ன பயமுறுத்திடியடி, எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் டக்குன்னு எலும்பி உட்காடுறாங்க. ஹீரோவும், தூங்குற நேரமா அது, எதை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீ அந்த நேரத்திலேயே தூங்கிட்டேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் கனவுக்குள்ள இருக்கேனா இல்லைன்னா வெளியில வந்துட்டேனா எனக்கு தெரியலையேன்னு. நம்ம ஹீரோவும், நல்லா சொன்னப்போ, இப்ப நீ தெளிவா தான் இருக்க, வா வீட்டுக்கு போலான்னு. ஹீரோயின் சொல்றாங்க, கொஞ்சம் முன்னாடி நான் மெமரி உலகத்துக்குள்ள போயிட்டு வந்தேன், உன்னோட மெமரிக்குள்ளேயே நான் போயிட்டு இருக்கேன்னு. ஹீரோவுக்கு புரியல, என்ன நீ சொல்ல வர அப்படின்னு கேட்கவும் கரெக்டா ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்களா. நம்ம ஹீரோயின், என் அம்மா என்ன தொலைச்சிருவாங்க, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகல, நான் கிளம்புறேன், நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு கடகடன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கூட எப்பவுமே ஸ்டெப்ஸ்ல வந்து உட்காந்து வானத்தை பார்த்து பேசுவாங்க. அப்பா, நீங்க அங்க ஜொலிச்சுட்டு இருக்கீங்களே, அந்த நட்சத்திரம் நீங்க தானே, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க தானே, எனக்கு இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சது ஞாபகம் இருக்குது அப்பா, நான் சின்ன வயசா இருக்கும் போது, எனக்கு கண்ணு தெரியாம இருக்கும் போது, நான் கீழே விழும் போது, நீங்க தான் உங்களோட தோல் மேல என்ன பிக்கி பேக் சுமக்கிற மாதிரி சுமந்து கொண்டு வருவீங்க, நான் வெயிட் ஆயிருக்கேனா அப்படின்னு கேட்கும் போது, நீங்க தான், இல்ல நீ வெயிட் ஆகல, உனக்கு கல்யாணம் முடியறது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்னு நான் தோல் மேல சுமந்து கொண்டு போவேன், உனக்கு ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட பேர பிள்ளைங்களை இந்த மாதிரி சுமந்து கொண்டு போவேன் அப்படின்னு என்ன நீங்க சுமந்து கொண்டு போனீங்க, ஆனா இப்ப சொன்ன சுமக்கிறதுக்கு நீங்க இல்லாம போயிட்டீங்களேப்பா, எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் மறக்கணுமா, இல்லைன்னா அது எல்லாத்தையும் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணுமா அப்படின்றது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இடையில நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம எல்லாம் இருந்திருக்கு. இப்போ அவங்க ஹீரோயினோட தாத்தா வந்துட்டு, என்ன மறுபடியும் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு, நீ உன்னோட அப்பா பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, உன்னோட வருங்கால கணவனை பத்தி யோசி, சீக்கிரமா ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வானத்தையே பாத்துட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் தாத்தாவும் அம்மாவும் மாறி மாறி கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், அதை தவிர வேற ஒண்ணு தெரியாது. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஜியான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து முழிக்கிறாங்க. மிங்க பாத்துட்டு, நீ தான் நைட்டு ஃபுல்லா என் கூட இருந்தியான்னு கேட்கவும் மிங்கு, ஆமா உன் கூட நான் தான் இருந்தேன், ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு உன்னோட கடனை அடைச்சிட்டா, அதனால நீ அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. டியானு இப்ப, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்கு, ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு, ஆனா நான் உன்னை ட்ரை பண்றதை விட மாட்டேன், நான் உன்ன சின்சியரா லவ் பண்றேன், என்னோட சின்சியாரிட்டியை காட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு வராங்க. இன்னைக்கு நியூ இயர், அது மட்டும் இல்லாம ஹீரோ நானாவுக்கும் வெயிட்டருக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாரும் கல்யாண சமையல் தான். செஃப் எல்லாருக்கிட்டயுமே நல்லபடியா சமைச்சு வந்த விருந்தாளிகள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமான டிஷ்ஷு சமைச்சு வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோ அவங்களோட மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறாங்க. ஆனா அவங்க அப்பாவால பேரலைஸ் ஆனதுனால எதுவுமே பண்ண முடியாதா? இருந்தாலும் தன்னோட பொண்ணோட கல்யாணம் ஆச்சு. கையை வச்சு அப்படியே அசைச்சு அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒரு மிராக்கிளே நடந்துச்சு. பேரலைஸ் ஆனவங்க தன்னோட பொண்ணு மேல இருக்கக்கூடிய பாசத்துல அவங்களோட கையும் காலையும் அசைக்க முடியுது. இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே செம்ம எமோஷன் ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா நைட்டு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்துதான் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தை பார்த்து பொறாமையா இருக்குதுன்னு. ஹீரோவும், உனக்கு கல்யாணம் ஆகலல்ல, அதனாலதானே இப்படி பொறாமப்படுறேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லையே அந்த மாதிரி கிடையாது, எனக்கு என்னோட அப்பா என் கூட இல்ல அப்படின்றதுதான் எனக்கு பொறாமையா இருக்குது. என் அப்பா சீக்கிரமாவே என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு 18 வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே. அதனால என்னால என் அப்பா கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி குடிச்சு ஜாலியா ஒரு ஃபங்க்ஷனையுமே என்ஜாய் பண்ண முடியல. என் அப்பாவுக்கு நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது, என் அப்பாவுக்கு நான் சமைச்சு போட்டது கிடையாது. இப்ப எல்லாருக்குமே நான் சமைச்சு போட்டு டேஸ்ட் எல்லாம் எல்லாருக்குமே பிடிக்குது, ஆனா என் அப்பா என்னோட சமையல டேஸ்ட் பண்ணது கூட கிடையாது. இந்த மாதிரி எனக்கு நிறைய ரிக்ரெட் இருக்கு. என் அப்பா கூட நான் செய்யணும்னு ஆசைப்படுற நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு என் அப்பா கூட இல்ல. அதுதான் எனக்கு உள்ளதுலயே பொறாமையா இருக்கிறது. நான் எதுக்காக செப்பானே தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஹீரோவும், சொல்லு கேக்குறேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அப்பாவுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க காட்ஸ் அண்ட் மேரேஜ் அப்படின்னு ஒரு டிஷ் கிரியேட் பண்ணாங்க, அதுவும் என்னோட அம்மாவுக்காக கிரியேட் பண்ணாங்க. அந்த டிஷ் நான் கிரியேட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு அது சரியா இது வரைக்கும் வரவே இல்லை. ஆனா என் அப்பாவால மட்டும்தான் அந்த டிஷ் கிரியேட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா நானும் அதை ஒரு நாள் பண்ணுவேன், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னோட அப்பா மேல இருந்து என்னை பார்த்து பெருமைப்படுவாங்க. இப்ப வரைக்குமே என்னோட அப்பா என்னை பார்த்து பெருமைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. என்ன எங்க இருந்தாலுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என் கூட என்னோட அப்பா எப்பவுமே இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனா பேசுறாங்க. அதுக்கப்புறமா போதும் எமோஷனா பேசினதுல வரியா டான்ஸ் ஆட போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு டான்ஸ் ஆட போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க, நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கன்னு. ஹீரோயினுக்கு புரியாதா என்ன, மறுபடியும் சொல்லு நீ தான் சொன்னியான்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும், ஆமா நான் தான் சொன்னேன், நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கன்னு. ஹீரோயினால முடியாது, என்ன இவன் திடீர்னு புகழ்ந்து பேசுறானே அப்படின்னு. சரி ஓகே வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு டான்ஸ கண்டினியூ பண்றாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பெட்ல இருந்து முழிக்கிறாங்களா, ட்ரெஸ் எல்லாம் அங்க இங்க கடந்த மாதிரி இருக்கும். யாருடா என் பக்கத்துல படுத்திருக்கதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பறக்கிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க, ஐயோ இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்களா. கீழே இருந்து நம்ம மிங், ஏய் ஹீரோ ரூம்ல தானே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க. நம்ம ஹீரோயின், ஐயோ யார் வராங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சேஞ்சிங் ரூம்ல இருந்து இங்க உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. உடனே நம்ம ஹீரோயினும் எல்லா ட்ரெஸ்ஸையும் பறக்கிட்டு சேஞ்சிங் ரூம்குள்ள போயிடுறாங்க. சேஞ்சிங் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வெளியில மிங் இருந்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ டக்குன்னு வெளியில போயிட்டு, வா மிங் நான் உன்ன வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போறாங்களா. ஆனா மிங்குக்கு டவுட் வந்துருச்சு, வீட்டுல யாரோ இருக்காங்க தானே, வீட்டுல யாரோ இருந்தாங்க தானே, போய் சொல்லாதான் என்கிட்ட மறைக்காதன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு முழுசா மறைச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மெதுவா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும், காலங்காத்தாலே என்னை எதுக்காக பார்க்க வந்திருக்க, அந்த விஷயத்த சொல்லு, பேச்ச மாத்திடுறாங்க. மிங்கும், ஆமா நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டே பாரு அப்படின்னு மிங் டியானை பார்த்து பேசி இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தான் சொல்றாங்க. டியான் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, என்னோட கடனை நான் அடைக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அவர் எனக்கு காசும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு அவருக்கு வாரிசு இல்லாம இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு இருக்காரு. என்னை கல்யாணம் பண்ணி நான் அவருக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டேன் அப்படின்னா அவரும் சந்தோஷமா இருப்பாரு. நான் அவருக்கு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன், அதனால
அதனால ஒரு நல்ல மனுஷனை என்னால ஏமாத்த முடியாதுன்னு மீன் கேக்குறாங்க. நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா? உன்னோட கடனைதான் ஹீரோயின் அடைச்சிட்டாளேன்னு அதுக்கு டியானு அவ என்னோட கடனை அடைச்சா. ஆனா அந்த காசை நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கணும் தானே? என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுக்காக நான் திருப்பி கொடுக்காம இருக்க முடியுமா? அதனால நான் அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். தயவு செஞ்சு உன்னோட மனசுல இருந்த ஆசையை தூக்கி எறிஞ்சிருன்னு நம்ம ஹீரோ கேக்குறாங்க. அவளோட கடன் அடைச்சதுக்கு அப்புறமா கூட எதுக்காக அவ கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு மிங்கும் எனக்கும் தெரியல. ஹீரோ பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, தயவு செஞ்சுட்டியான எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நம்ம ஹீரோவும் இரு நான் ஏதாவது யோசிக்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு மெதுவா அவங்க அம்மாக்கு தெரியாம உள்ள போயிடலான்னு போன மாதிரி போறாங்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஏய், நைட் ஃபுல்லா இங்கடியே சுத்திட்டு வர ரவுடி அப்படின்னு காதை பிடிச்சு திரையிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்ல போறாங்க? மிங் டியானோட விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்க? நம்ம ஹீரோவும் ஹீரோயினா நைட்டு என்ன ஆட்டம் போட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து ரொம்ப 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 காமெடியா இருக்கும். காமெடிக்கு நான் கேரண்டி. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் பண்ணிட்டு அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோட் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் நானும் ஒர்க் பண்றேன், ஸோ என்னால ரெண்டு எபிசோட் ஒரு நாளைக்கு எடிட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம தியா வாய்ஸ்லயுமே டெய்லி ஒரு எபிசோட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு எபிசோட் போடுறோம், இந்த சேனல்ல ஒன்று அந்த சேனல்ல ஒன்று. அதனால மறக்காம அந்த சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தியா வாய்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸையும் பாருங்க. நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஒருவேளை என்னால முடிஞ்சது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோட் ட்ராமா சீரீஸ் தமிழ்லேயே போட பாக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.